இந்தியா அலர்ட் குற்றங்களுக்கு எதிரான குரல் இந்த வலிய தாங்கறது ஈஸி இல்லன்னு எனக்கு புரியுது. ஆனா உன்னால முடியுமா? உனக்கும் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாதுமா? இந்த பிரதாப் எங்க போனா? இவளும் சுதா மாதிரி அவனுக்கு குழந்தை இல்லாம பண்ணிட போறா. என்னால தாங்க முடியலக்கா. எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. எனக்கு முக்தி கொடுங்க. தலை, உனக்கு முக்தி வேணுமா? உனக்கு முக்தி வேணுமா? நியாயமா பார்த்தா எங்களுக்கு தான் ஓங்கிட்டு இருந்த முக்தி வேணும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, நீ போறதுக்கு முன்னாடி ஏன் பேரனை ஏன் கையில குடுத்துட்டு தான் போகணும். உன்னோட அப்பா அம்மாவோட கடனை தீர்த்துட்டு போ. அவங்களுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமா இருக்க போறியா? இல்ல அவங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கே அவங்களுக்கு பொண்ணா பிறந்தியா? எந்த ராவு காலத்துல உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனோ தெரியல. உன்னால அவனுக்கு ஒரு சுகத்தையாவது தர முடியுதா? ஒரு சுகத்தை கூட தரல. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல இவங்க நிலைமைய பாருங்க. இவங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் தான் சொன்னல உங்ககிட்ட. மகாராணி நெய்யும் பாதாமுமா கொட்டிக்கிட்டா. அவ என் பொண்டாட்டிமா. அவளோட கடமையே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரதுதான். நர்ஸ், ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சீக்கிரமா சார்பரேட் கொண்டு வா. ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, ஏ பேரனுக்கு எதுவும் ஆக கூடாது. ஹலோ டாக்டர், ஏதாவது பண்ண. என் புள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க கொஞ்சம் நகரங்கமா. டாக்டர் வேலை செய்ய விடுங்க. ஏ பேரனை காப்பாத்துங்க. பிரதாப், உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டியும் உனக்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டு போயிட்டாடா. பரவாயில்ல, விடுங்கம்மா. இவ செத்து போயிட்டதால உன் பிள்ளையோட இளமை ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. அப்புறம் இந்த கிராமத்துல பொண்ணுங்களுக்கும் பஞ்சம் இல்ல. இந்த முறை நான் கொண்டு வர போற மருமக, இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மருமகளோட கணக்க ஈடுகட்டுற மாதிரி இருப்பா. இந்த தரித்திரத்தை விட்டு தள்ளு. பாரதி ராஜஸ்தான்ல ராம்பாலி கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழு அப்பா அம்மாவோட ஒரே பொண்ணு. அவங்களுடைய கடனை தீர்க்கறதுக்காக அவங்க தம் பொண்ணை விட ரெண்டு வயசு பெரியவரான பிரதாப்புக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் பிரதாப்போட இறந்து போன முதல் மனைவிக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணமானது தெரிஞ்சும் கூட. அவங்க குழந்தைய பெத்தெடுக்கும் போது உடல் ரீதியா பலவீனமா இருந்ததுனால உயிர் இழக்க வேண்டியதா போச்சு. இதெல்லாம் இங்க சாதாரணமான விஷயம். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த புது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நண்பர்களே, ரொம்ப துக்கமான துர்பாகியமான விஷயம், இன்னைக்கும் நம்ம சமூகத்துல பல இடங்கள்ல பாரதி மாதிரி இன்னும் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாரும் இந்த குழந்தை திருமணத்துக்கு பலியாயிட்டு இருக்காங்க. தங்களுடைய அம்மா அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. பாரதி அவளுடைய புருஷ மாமியாரோட கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். ஆனா ரொம்ப அசிங்கமான விஷயம் என்னன்னா, பிரதாப்புக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் இறந்ததுக்கான துக்கமே இல்லை. அவங்க வருத்தம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், பிரதாப்போட ரெண்டாவது மனைவியாலையும் அவனுக்கு வாரிசு தர முடியல. இந்த வாரிசு ஆசையில பிரதாப் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தேட ஆரம்பிச்சான். எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் நான் வானத்தில் இடம் பிடிப்பேன். நான் செலைத்தவள் இல்லை என்பதற்கு அனைவருக்கும் காட்டி விடுவேன். சூழ்நிலையை கண்டு துவண்டு விடும் அவளை இல்லை நான். நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். எனக்கு இருக்கிறது, நான் ஒரு பெண் என்பது எனக்கு பெருமைதான்.
இப்ப வெற்றியாளரை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ இந்த போட்டியோட வெற்றியாளர் மோகினி. இப்ப நம்ம சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் பிரதாப் சிங் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் வந்து மோகினிக்கு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், மோகினி மனச கவர்ற பேரா இருக்க, அப்படியே உன்ன மாதிரியே உனக்கு அவர் கையாலேயே விருது கொடுத்திருக்காரு. அது சரி, அவர் என்ன சொன்னாரு? வேற என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்சம் அவன் பேசியிருந்தா செருப்ப கழட்டிட்டு பல்லார பல்லார்னு அரைஞ்சிருப்பேன். ரொம்ப திமிரு பண்ணாத, நீ ஒரு பொண்ணு, பொண்ணு மாதிரி இரு. அவரை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. அவன் கொலகாரமா? கொலகாரன். அவன் முதல்ல என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் அவளை அவன் கொன்னுட்டான். வாய மூடு, இங்க பாரு. நீ மெல்லமா பேசு, உனக்கு தெரியுமா உன் குரல் வெளி வரை கேக்குது. யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு விழுந்துரும். இது ஏன் உன் மண்டைக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, இந்த பொண்ணு நினைச்சானு வச்சுக்கோங்க, நாம எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு போக வேண்டியதுதான். உனக்கு எவ்வளவுதான் புரிய வைக்கிறது? குழந்தை திருமணம் இந்த கிராமத்தோட கலாச்சாரம். பாரதி பலவீனமா இருந்தா, அவளால தாங்க முடியல. அதுக்கு எப்படி அவரை குறை சொல்ல முடியும்? நீயே யோசிச்சு பாரு, அவ எப்படி ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போனான். அவரு அவளோட அப்பா அம்மாவோட கடனை கூட முழுசா தள்ளுபடி பண்ணிட்டாராம். அம்மா, ஒரு பொண்ணு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பாவோட கடனை அடைக்கணுன்றதுக்காக தான் பெத்து எடுக்கிறாங்களா என்ன? அதுக்கப்புறம் பிரசவ வலி தாங்காம இறந்து போனா அந்த பொண்ணுங்களோட நிலைமை என்ன? அவங்களும் பாரதி மாதிரி பலவீனமா இருந்தாங்களா என்ன? ஐயோ போதும், இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறத நிறுத்து. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிகமா படிச்சதுனால உன் மூளை கெட்டு போய் கிடக்கு. முதல்ல உள்ள போ, நமக்கே பாடம் எடுக்கிறான். இவளுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு எப்பதான் நல்ல புத்தி வருமோ தெரியல. இந்த தரித்திரத்தை எப்ப நான் பெத்த தொலைச்சனும் எனக்கே தெரியல. என்னாச்சுன்னா, இஷ்டத்துக்கு பாட்டில் மேல பாட்டிலா போய்கிட்டே இருக்கு. அண்ணனுக்கு புதுசா ஏதோ ஒரு டெண்டர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விட்டு தள்ளுங்கடா, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு லாட்ரி அடிச்சிருக்குடா. லாட்ரி? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், தொட்டேன், அப்படியே கரண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மேல இருந்து கீழே வரைக்கும் நான் எவ்வளவோ தோட்டத்துல இருந்து பூவை பறிச்சிருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு மொட்டை நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இது இனிய நாள் தானே? ஐயோ, என்னை விட லக்கி அந்த டிராஃபி தான்டா. ஏன்னா அதாவது இவ்வளவு க்ளோஸா வச்சிருந்தா நானும் அந்த டிராஃபியா இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்கண்ணா, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காதலன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அத பண்ணீங்களா இல்லையா? அத என்னடா சொல்லுவாங்க? ப்ரோபோஸ். ப்ரோபோஸ்? அட லூசு பசங்களா, ப்ரோபோஸ் எல்லாம் சின்ன பசங்க தான்டா பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ரூல் தான், பூ பிடிச்சிருந்துச்சுன்னா அத பிச்சு என் கைக்குள்ள வச்சுக்கணும் உரிமையோட. Thank you.
ना கவனிக்கவே இல்லமா ஏதாவது ஹெல்ப் பண்ணவா நீங்க இங்க என்ன பண்றீங்க உன்னோட பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஏதோ அவசரமா ஃபண்ட் அவருக்கு தேவைப்படுதா அத என்ன கூப்டாரு இந்த பிரதாப் சிங் அதா வந்திருக்க சரி டைம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா இப்பதான் நான் உன்னை பார்த்துட்டனே சரி சரி உங்க வேலையை பாருங்க 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 வேலையை பாருங்க அவுட் ஆட்டோ அக்கா உங்களுக்கு தெரியுமா எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய மார்க் கிடைச்சது என்னாச்சுக்கா ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க அடிக்கிற வெயில்ல ஐஸ்கிரீம் மாதிரி உருகிடாத டப்பு டப்பு டப்புன்னு சரி வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் எதுக்கு நீ ஏதாவது பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கியா என்ன நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிஸ்னஸையும் செஞ்சிடறேன் ஒன்லி ஃபார் யூ இவ்வளவு நேரமா வெயில நான் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதுவும் உனக்காக ஆனா நீ என் நட்பை மதிக்கவே மாட்டேங்கிறியே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன ஒருவேளை நீ இன்னும் அந்த துப்பட்டா விஷயத்த நினைச்சு தப்பு பண்ணது நீங்க எல்லாம் உங்களுடைய அம்மா தான் அவங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி தரவே இல்ல சரி எதை நீங்க நட்புன்னு சொல்றீங்களோ அத சிறுப்புல தானன்னு சொல்லுவாங்க அண்ட் உங்களை மாதிரி அங்கிள் டைப்ஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாது இந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் ரக்க வளர்ந்துடுச்சுனா வளரட்டும் பல்லு பட்டாம்பூச்சிக்கு அதோட ரக்க தான் அதுக்கு அழகு கூடிய சீக்கிரம் அந்த ரக்க என் கைக்குள்ள இருக்கும் இந்தா இப்ப சொல்லு ஓ இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குமா சில ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு போக வந்தேன் 10 நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்கு நான் 10 நாள் இருந்துட்டு போய்டுவேன் ஆ பிரதாப் இங்க வா உன் தம்பியோட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடு வா சிவமா அந்த பொண்ணு இன்னைக்கு என் மானத்தை வாங்கிட்டா நீ என்னடா நான் டிஃபன் சாப்பிடுற ஏ என்னாச்சு ஹ ஓ முன்னாடி வாய தரக்குற அளவுக்கு எந்த பொண்ணுக்கு தைரியம் வந்தது அதோ யாருவங்க குமார் லதாவோட மூத்த பொண்ணு மோகினி என்ன பார்த்து அங்கிள் ஸ்கூல்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறா அவள நான் சும்மா விட போறது இல்ல அவ சொன்னது கரெக்ட் தானே இதுல அவ மேல தப்பு இல்ல உங்க மேல தான் தப்பு இருக்கு அந்த பொண்ணு என்னலாம் சொன்னாலோ எல்லாமே கரெக்ட் தான் நீ சும்மா இரு என்ன படிச்சதால உன் புத்தி கெட்டு போயிடுச்சா உன்னை விட பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா இங்க பாருங்கமா இதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் நீங்க தான் அண்ணனை தலமேல தூக்கி வச்சு ஆடுறீங்க எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான் முதல்ல சுதாணி அப்புறம் பாரதி அண்ணி அவங்க இறந்து இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல இப்போ இந்த புது பொண்ணு இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது இதுல என்னப்பா தப்பு இருக்கு உங்க அப்பாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலையா இவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா இவ அந்த பொண்ண தூக்கிட்டு போறானே என்ன அவள கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறான் அம்மா இதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது இத குழந்தை திருமணம்னு சொல்வாங்க அரசாங்கப்படியும் சட்டப்படியும் இது குற்றம் அப்பாவுடைய காலமும் உங்க காலமும் வேற இப்ப காலம் மாறிடுச்சு இதுக்காக உங்களை ஜெயில கூட போடுவாங்க நீங்க இந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கறத முதல்ல நிறுத்துங்க இது ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம் பாவமா பாவம் இந்த பாவ புண்ணியத்தை எல்லாம் நீ ஓங்கிட்டே வச்சுக்கோ உன் படிப்புல கவனம் செலுத்து புரிஞ்சுதா இங்க பாரு பிரதாப் நீ கவலைப்படாத ஏன்னா இந்த வயசுல இந்த மாதிரி பொண்ணுங்க முரண்டு பிடிக்கதான் செய்வாங்க நான் நாளைக்கே அவளோட அம்மா அப்பாவை போய் பாக்குறேன் அவங்க கிட்ட பேசிட்டு வர அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு தான் அம்மானா அம்மாதான் என் மனசை நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்ன ஒரு விசித்திரமான விஷயம் கோவிந்தும் பிரதாப்பும் ஒன்னா பிறந்த அண்ணன் தம்பிங்க ஆனா ரெண்டு பேர் எண்ணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்துக்கு காரணம் கல்வி
அதுதான் சரி எது தப்பெதுன்னு புரிஞ்சுக்க நல்ல அறிவை கொடுக்குது. ஒரு பையனா இருந்தும் கோவிந்த் ஒரு பெண்ணுடைய வேதனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா மோகினியுடைய அம்மா அப்பா முடிவு என்னவா இருக்கும்? மோகினி மாதிரி தைரியமான பொண்ணை குழந்தை திருமணங்கிற பந்தத்துல கட்டி போடுவாங்களா? நான் 10th பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் நான் கிராஜுவேஷனுக்கு டெல்லிக்கு போயிருவேன், அப்புறம் ஹேர் ஆஸ்டஸ்க்கு அப்ளை பண்ணிடுவேன். அப்படின்னா உலக ஃபுல்லா பரப்பீங்களக்கா? நீ கவலையே படாத, உன்னையும் கூட்டிட்டு போற. இது மோகினி கூட வந்துட்டா. பிரதாப், பாரதி இவளோட கால் தூசிக்கு கூட வரமாட்டா. இவ கத்ரீனாவோட தங்கச்சி மாதிரி இருக்கா. நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. என்னால இன்னும் நம்பவே முடியல, அவரே அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒன்ன பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. பாத்தியா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? இது போதாதுன்னு ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. நமக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் தாமா. வாமா, உன் வருங்கால மாமியாருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பெரியவனுக்கு ஒருவேளை நாளைக்கு நானும் பாரதி மாதிரி செத்து போயிட்டா அது என்னோட தலையெழுத்து இல்ல? அப்படி இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சரி, எது தப்பு எதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்றேன். செக்ஷன் 6 படி குழந்தைகள் திருமணம் சட்டப்படி குற்றம். அதுல அம்மா அப்பா யாரு கட்டாயப்படுத்தினாலும் சரி, குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்புறம் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு ரொம்ப நல்லா தெரியும். பாருங்க, பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னு இந்த காலத்து பசங்களுக்கு எங்க தெரியுது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானும் என்னோட மனைவியும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். அவ சின்ன பொண்ணு, அவ குழந்தைங்க, அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு ரொம்ப வேகமா இருக்கா, ஆனா என்னோட பிரதாப்க்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஒண்ணு நடக்கட்டும், அது போதும், நான் அவளை பாத்துக்கிறேன். அப்படின்னா என் பொண்ணு இனிமே உங்களுடைய சொத்து தாம்மா. வா பிரதாப், போலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், படிக்கல வைக்க வேண்டான்னு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல, இப்ப நமக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விட மாட்டேன். பல காலங்களா நம்ம சமூகத்துல பொண்ணுங்க விஷயத்துல இப்படிதான் தப்பு நடந்துகிட்டு இருக்கு. பணத்துக்கு பதிலா பொண்ண தரது, இல்லனா வரதட்சணை. அதுவும் பொண்ணு மனுஷி இல்ல, ஏதோ பொருள் மாதிரி. அதோட ரொம்ப பெரிய தப்ப பண்றது அவளை பெத்தவங்க தான். ஏன்னா அவங்க தான் அவளை பெத்த எடுக்கிறாங்க. அவங்க கடமை என்ன, குழந்தைய படிக்க வைக்கணும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஆனா அவங்கள பலவீனமாக்கிடுறாங்க. இருந்தாலும் மோகினி பலவீனமானவ இல்ல. இந்த போராட்டம் அவ்வளவு ஈஸியானது இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆனா இருந்தாலும் அவ ரொம்ப தைரியமா போராடிக்கிட்டு இருந்தா. நீங்க என்னாச்சுல தா யாரு? வணக்கம், நான் மோகினியோட கிளாஸ் டீச்சர். என்ன சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, மோகினி லட்சுமியும் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வரதே இல்ல, அதான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு போக வந்தேன். அவங்க நல்லா இருக்காங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, மோகினி அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, அப்புறம் லட்சுமிக்கும் உடம்பு சரியில்லை, அதனால நீங்க அவங்களை பார்க்க முடியாது. ஒண்ணும் பரவால்ல, அவகிட்ட நான் வந்துட்டு போறேன்னு மட்டும் சொல்லுங்க. சரி, நான் கிளம்பறேன், போயிட்டு வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. அவங்க போய் சொல்றாங்க. மோகினி அக்கா உள்ள தான் இருக்காங்க, வாங்க நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். லட்சுமி, இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேமா, சாவிய குடுங்கம்மா. நீங்க வாங்க டீச்சர். லட்சுமி, இப்ப என்னங்க பண்றது? ஒரு வேளை பண்ணலாம், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். மோகினி, என்னாச்சுமா? அம்மாடி மோகினி, எழுந்துரு. தண்ணி என்ன? இரு இரு, இங்க பாரு, இங்க இப்படி சாஞ்சு உட்காரு. இந்தம்மா தண்ணி குடி, இந்த தண்ணி குடி, பொறுமையா குடிமா. யார் இப்படிலாம் பண்ணது? அக்கா அந்த அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால நல்லா அவளை அடிச்சிட்டாங்க. அஞ்சு நாளா இவளுக்கு சாப்பிட எதுவுமே தரல. என்னால நம்பவே முடியல, பெத்த அம்மா அப்பாவே குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்குவாங்களா என்ன? ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத மோகினி, நான் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் சட்டப்படி அவங்களுக்கு புரிய வைக்கும், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். என்ன மேடம், உங்க தரிசனம் கிடைச்சு ரொம்ப நாள் ஆயி போச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மேல அடிக்கிற வாசனை தான் என்னை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துச்சு, ஆனா நீங்க என் பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. மேடம், நான் உண்மையை சொல்றேன், நான் மட்டும் உங்களை முன்னாடியே பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புருஷன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன்,
புருஷன் இல்லாம மத்ததுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்களே. நான் உன்ன மாதிரி கேவலமான ஆள் மூஞ்சில முழிக்க விரும்பல. உன்கிட்ட போலீஸே பேசிக்கிட்டோம். இதுக்கு மேல எந்த ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க விட மாட்டேன். மேடம், இன்னொரு அப்பாவி பையனுக்காகவும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதோ லக்ஷ். லக்ஷ் தான். இவனை தூக்கும் போது இந்த பையன் திக்கிக்கிட்டே இருந்தான். பேர் சொன்னா எனக்கு புரியல. லக்ஷா, போங்க போங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, ஏற்கனவே உன் புருஷனை இழந்துட்ட, இப்ப உன் பிள்ளையும் இழந்துடாத. இல்ல இல்ல இல்ல, மன்னிச்சிரு ப்ளீஸ். என் குழந்தைய விட்டுரு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குறேன், நான் யாருக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணல ப்ளீஸ். என் குழந்தைய விட்டுரு, என்ன மன்னிச்சிரு மோகினி. என்னால உனக்கு உதவி செய்ய முடியல. ஏ பல்லு, மேடம் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க இல்ல. இப்ப நீ ஒன்னு பண்ணுடா, மேடத்தையும் அவங்க புள்ளையும் இப்ப கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுரு. போங்க மேடம், நீங்க போங்க. என்னவா இருக்க இந்த டச்ச பழகிக்கோமா. கல்யாணத்துக்கு அப்புறம் முதலிரவு நடக்கும் இல்ல, அப்போ என்னெல்லாமோ நடக்கும். நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி. பெரியம்மா உங்களை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளுக்கு எடுத்து சொல்லி புரியவை, என் மண்டை சூடாச்சு, அவளை வெட்டிடுமா பாத்துக்க. உனக்கு முதல்ல புத்தி சொல்லணும். இவளுக்கு பிடிச்ச பேய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட வா. நீங்க என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்க. ஆ வர. இந்தா சாப்பிடு. சாப்பிடுமா? அக்கா சாப்பிடுற வரைக்கும் நானும் அதே மாதிரி சாப்பிடாம இருப்பேன். அத அப்படி சாப்பிட மாட்டேன். ஒழுங்கா சாப்பிடு. நீங்களா? உங்க பொண்ணு ரொம்ப சூடா இருக்காள்ல, இன்னைக்கு அவ சூட்ட தடிச்சிடுறேன். கோவப்படாதீங்க, நான் ஒண்ணு உங்களை தடுக்கல. உங்களை தடுக்கிறதுக்கு நான் யாருங்க? அவ உங்க சொத்து தானே, அவ மேல உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது விஷயம் என்னன்னா, இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, அதான் எனக்கும் சில உரிமைகள் இருக்குல்ல, நீங்களே சொல்லுங்க சரிதானே? பாருங்க, எனக்கும் உரிமை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அக்காவ பணத்துக்காக விக்கிறீங்களா? அவரை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. ஐயோ, இந்த பணம் எல்லாம் யாருக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் தானே? ஆமாமா, இதெல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு இந்த பணம் வேண்டாம், இது சரியில்லை. அப்படியா? அக்காவை போய் காப்பாத்துறியா? உனக்கு வாய் ரொம்ப தான் நீண்டுருச்சு, இவளுக்கு புத்தி சொல்லித்தான் ஆகணும். உன்னையும் உங்க அக்கா மாதிரி ரூம்ல பூட்டி வைக்கிறேன், வா. அப்பாவையே எதிர்த்து பேசுறியா? இனிமே உனக்கு புத்தி வந்துடும், போவுல. அப்பா கதவு திறங்க. நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, கிட்ட வராதன்னு சொன்னேன்.
இதுவரைக்கும் நீ பேசினது எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு நீ என் முகத்துல காரி துப்பின, அதனால உன்னோட திமிர அடக்காம விட மாட்டேன். யாரும் திறக்க மாட்டாங்க. அவங்க வாயையும் காதையும் பணத்தால நான் மூடிட்டம்மா. எவ்வளவு நீ கத்துனாலும் கேட்காத. நீ கிட்ட வராத. வர வேண்டாமா? பலாத்காரம் பண்ணுவியா? தைரியம் இருந்தா கிட்ட வாடா, சோறு விடுவேன். என்னங்காச்சு? பொண்ணு பண்ணது சரியா இல்ல? கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வச்சிரு, இல்லன்னா எவ்வளவு தந்தனோ அதை விட ரெண்டு மடங்கு வசூல் பண்ணிடுவேன். அது இல்லாம உங்க எலும்பையும் உடைப்பேன், எல்லார் வாழ்க்கையும் நரகமாக்கிடுவேன். அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. தள்ளுடி, கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா இதெல்லாம்? ஏய், என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய், உனக்கு என்ன மூளை கலங்கிருச்சா? ஐயோ, நாங்க உன்னோட அம்மா அப்பாடி. இங்க பாருமா, எனக்கு புரியுது, இதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாதுதான். ஆனா இது உனக்கு தாமா நல்லது. அந்த லக்ஷ்மியே நம்ம வீடு தேடி வந்திருக்கா, என்னால எப்படி அவங்கள அவமானப்படுத்த முடியும்? இங்க பாரு மோகினி, நாங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதிர்ஷ்டக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு அமையும். நல்லா யோசிச்சு பாரு, இதனால உன் தங்கச்சி வாழ்க்கையும் நல்லபடியா மாறிடும், எல்லாமே சரியாயிடும். இங்க பாரு, நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. அம்மா அப்பா, நம்ம தலையெழுத்துக்கு நம்ம தான் காரணம். எனக்கு வயசு கம்மி, ஆனா எனக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இன்னைக்கு எந்த ஆலய மானத்தை பறிக்க முயற்சி பண்ணானோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீங்க உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க. அப்படியா? உன்னை கொல்லவா? உன்னோட இந்த ஆசையை நிறைவேற்ற. ஐயோ, உங்க புத்தி மங்கி போச்சா என்ன? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. முதல்ல என் கையை விடுறீ? இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன். ஐயோ, முதல்ல இங்க இருந்து போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுற மாதிரி எடுத்து போங்க. என்ன அப்படி பாக்குற? நான் உன் அம்மாடி. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இனிமே வற்புறுத்த மாட்டாங்க. நீ பயப்படாத. லக்ஷ்மி வரேம்மா. இந்த இந்த பாயசத்தை உன் அக்கா கிட்ட கொண்டு போய் கொடு. ரொம்ப நாளா அவ எதுவும் சாப்பிடல. போ. எதுக்காக நீ என்ன தடுத்த? தொல்லை ஒழிஞ்சதுன்னா நல்லது தானே? தினம் தினம் நடக்கிற இந்த தொல்லைய தலைமுழுகி இருக்கலாம். கூடவே உங்களையும் தலைமுழுக வேண்டிதான். போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலதா? என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே நாம எதுவும் செய்ய வேண்டாம். இனிமே என்ன செஞ்சாலும் அதை இந்த விஷம் செய்யும். இத நான் மோகினியோட பாயசத்துல கலந்து கொடுத்துட்டேன். அந்த மோகினி கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிட்டா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது.
பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பிரதாப்புக்கு என்ன பதில் சொல்றது? எப்படியும் நம்ம கடன் அடைச்சு தானே ஆகணும். அட நீங்க கவலைப்படாதீங்க, கடன் அடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு நாம லக்ஷ்மியை கொடுத்துடலாங்க, அவ்வளவுதான். இந்த மோகினி மட்டும் போய் சேர்ந்துட்டா மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. இந்நேரத்துக்கு அவ சாப்பிட்டுருப்பா, நிச்சயம் செத்து போயிருப்பா. வா போய் பார்க்கலாம். அட மோகினி எங்கடி போனா? லட்சுமி பாத்தியம்மா, நான் அக்காக்கு பாயசம் கொடுக்க வந்தேன், அக்கா அதை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டான். நீங்க உடனே அவங்களுக்கு போன் பண்ணுங்க. ஆனா எதுவும் சொல்ல வேண்டாம், விஷயம் தெரிஞ்சா ரவுடிங்ல கூட்டிட்டு வந்து நம்மள போட்டு தள்ளிடுவாரு. நீ சொல்றது சரிதான். இந்த மோகினி எப்படி தப்பிச்சு போனா? அவ கண்டிப்பா என் வலையில சிக்கிருப்பான்ல நினைச்சேன். அம்மா பாயசம் கொடுத்தாங்க. எனக்கா? அக்கா அம்மா உன்னை சாகடிக்கிறதுல விஷம் கலந்திருக்காங்க. அன்பெல்லாம் நாடகமா? வெறும் பணத்துக்காகவா அவங்க இதெல்லாம் பண்ணாங்க? இந்த மாதிரி அம்மா அப்பா யாருக்கும் கிடைக்க கூடாது. வரைக்கும் அவங்க இதெல்லாம் என் தலையெழுத்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னோட தலையெழுத்தை நான் மாத்தி காட்ட போறேன். என்னக்கா பண்ண போறீங்க நீங்க? அம்மா நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும். இந்தா தண்ணி குடி. அந்த பொண்ணு பிசாசு மாதிரி இருக்கா. பிரதாப், இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான்ப்பா. எனக்கு இந்த மாதிரி பிசாசு மருமகள்லாம் வேண்டாம். ஏன்னா ஒருவேளை நாளைக்கே அவ எனக்கு தீய வச்சிட்டானா? அவ வாழ்க்கைக்கு நான் தீய வைக்கிறம்மா. கால போற செருப்பு அவளை ஆக்கல. என் பேரு பிரதாப் சிங் இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க பிரதாப் ஐயா, சீக்கிரம் வாங்க. இப்போ உங்க பைத்தியக்கார பொண்ணு என்ன பண்ணா? ஓடிட்டா. ஆ? எங்க வீட்டை விட்டு ஓடிட்டா. நான் உடனே வரேன். என்னாச்சு பிரதாப்? என்னன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். அட அந்த பொண்ணை விட்டு தள்ளடா. நான் உனக்கு ஒரு நல்ல குடும்ப பாங்கான பொண்ணா பாக்குறேன். அம்மா, எனக்கு இப்ப அந்த பொண்ணு தான் வேணும். அதுவும் இன்னைக்கே நான் அவளை எழுத்துட்டு வரேன். டேய் பிரதாப் இருப்பா, நானும் வரேன். டேய் உன் தலையில வேற அடிபட்டு இருக்க, நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க? இரு இரு. அது எப்படி ஓடி போனா? இத்து நூண்டு பொண்ணு அவ, அவள உங்களால சமாளிக்க முடியலையா? இப்ப நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். லக்ஷ்மியோட? ஆமாங்க, நாங்க லக்ஷ்மியை தர்றோம்.
அந்த மோகினியை விட இவ எவ்வளவு அழகு தெரியுமா? அட, நான் என்ன சொல்ல வரேன்னா, மோகினியை விட இவ ரொம்ப புத்திசாலி. இவ பசு மாதிரி இருப்பா, உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டா. பிரதாப், இந்த பொண்ணு பாரதியோட ரொம்ப சின்னவளாச்சே. அட, இதுதாங்க பழக நல்ல வயசு. உங்களுக்கு ஏத்த மாதிரி பழகிக்கிட்டானா அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாங்கய்யா. இதெல்லாம் மோகினி அக்காவோட பிளான் தான். நீங்க என்ன பண்ண போறீங்க அக்கா? நான் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன். ஆனா இவங்க முதல்ல அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நான் போலீஸ் கூட்டிட்டு இங்க வந்துருவேன். அதுக்குள்ள அவங்கள கையும் கழுவுமா புடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் சுபா மேமுக்கு கால் பண்ணு. நான் அவங்கள காளி கோயில் பக்கத்துல சந்திக்கிறேன்னு சொல்லு. கோவிந்த், நீயா? எனக்கு சுபா மேடம் ஏற்கனவே தெரியும். அதோட லட்சுமி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் சுபா மேடம் எனக்கு கால் பண்ணாங்க. நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் தடுக்க எனக்கு வேற வழியே தெரியல. இங்கே பாரு, மற்றதெல்லாம் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம். எங்களுக்கும் சேவை பண்ண வாய்ப்பு வேணும்ல. வா, வாடா. அவங்க மூணு பேர் நாங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன எது கூப்பிடுங்க? ஐயோ, நாங்க எந்த தப்பும் பண்ணல. இந்த மாதிரி மோகினி ரொம்ப தைரியமா அவ இந்த விஷயத்துல போராடுனா, அதுல ஜெயிக்கவும் செஞ்சா. குழந்தை திருமணத்துக்கு எதிரான இந்த போராட்டத்துல கோவிந்து சுபாவும் அவளுக்கு உதவி செஞ்சாங்க. பாரதி சுதாவுக்கும் நியாயம் வழங்கினாங்க. மோகினி பிரதாப் மேல மொலஸ்டேஷன் அண்ட் சைல்ட் மேரேஜ் ஆக்டுக்கு எதிராக கேஸ் போட்டா. அவ தங்கச்சி மேல இருந்த அக்கறையால அவளுடைய அம்மா அப்பா மேல கேஸ பதிவு பண்ணல. போலீஸும் அவங்கள ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி விடுதலை பண்ணாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், குழந்தை திருமணம் ஒரு குற்றம். ஒவ்வொரு பொண்ணும் அவளுடைய அம்மா அப்பாக்களோட சேர்ந்து நாமளும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கு எதிராக போராடணும். நீங்க உங்க பொண்ணுங்களை மதிச்சாதான் இந்த சமூகமும் அவங்கள மதிக்கும். இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்லேருந்து விடை பெறேன். இந்த மாதிரி இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.